கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வன் என்ற நாவலை எப்படித்தான் எழுதினார் என வியந்து பார்ப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதையே ஒரு படமாக இயக்கியுள்ள மணிரத்னத்தை பார்த்து அனைவரும் வியப்பில் ஆழ்ந்துள்ளனர். முதல் பாகத்தை வெற்றிகரமாக இயக்கி வெளியிட்டு சாதனை செய்துவிட்டார். மொத்தம் 500 கோடி பட்ஜெட்டில் 2 பாகங்களாக தயாரான இப்படத்தின் மொத்த பட்ஜெட்டையும் முதல் பாகத்திலேயே எடுத்து விடுவார் என தெரிகிறது. படம் ரிலீஸ் ஆன முதல் நாளே 80 கோடி வரை வசூலித்து மிகப்பெரிய சாதனை படைத்தது. நேற்றும் படம் 400 கோடி வரை வசூலித்து விட்டதாக லைகா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார்கள். படம் ரிலீஸ் ஆகி 13 நாட்களில் உலகம் முழுவதும் 525 கோடி வரை வசூலித்து விட்டதாம். இதற்கிடையே தமிழகத்தைப் போலவே வெளிநாட்டிலும் பொன்னியின் செல்வன் படத்திற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு உள்ளதை நாம் பார்த்து வருகிறோம். அதன்படி வெளிநாடுகளில் மட்டுமே இதுவரை 200 கோடி வரை வசூலித்திருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக அமெரிக்காவில் மட்டுமே இப்படம் 100 கோடியை தாண்டி தற்போது வரை வசூலை குவித்து வருகிறது. மேலும் 3வது வாரத்திலும் பொன்னியின் செல்வன் படத்தின் வசூல் வெளிநாடுகளில் தொடரும் என்று சொல்லப்படுகிறது. சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.